5/5/2021 காலை முறையில் ஓம் சாந்தி பவதாதாரம். இனிமையான குழந்தைகளை, சீமித்தபடி நடந்த அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள். அசுர வழிபடி துக்கத்தை கொடுத்து வந்தீர்கள், இப்பொழுது சுகத்தை கொடுங்கள், சுகத்தை அடையுங்கள். கேள்வி: புத்திசாலி குழந்தைகள் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் உயர்ந்த பதவியடைய முயற்சி செய்கின்றார்கள்? பதில்: இது துக்கம் மற்றும் சுகத்திற்கான வெற்றி தோல்விக்கான விளையாட்டு என்பதனை அவர்கள் புரிந்திருப்பார்கள். இப்பொழுது அரைக்கல்பம் சுகத்திற்கான விளையாட்டு நடைபெற உள்ளது. அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. இப்பொழுது புதிய ராஜ்யம் வரவிருக்கின்றது. இப்பொழுது புதிய ராஜ்யம் மாறவிருக்கிறது. அதற்காக பாபா தன்னுடைய பரந்தாமை வீட்டை விட்டு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தர வந்துள்ளார். இப்பொழுது முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைந்தே தீர வேண்டும். பலர் இந்த உலகமே மாறினாலும் நான் மாறமாட்டேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். இங்கே எந்த சபதமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஆத்மாவிற்கு ஞானம் இருக்க வேண்டும். ஆத்மா தமப்பிரதானமான காரணத்தினால் முற்றிலும் புத்தியை அற்றதாகிவிட்டது. நாம் எவ்வளவு புத்தியற்றவர்களாக இருந்தோம் என்பதை குழந்தைகளுக்கு தெரியும். இப்பொழுது எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறோம். மற்ற சத்சங்களில் இது போன்ற விஷயம் கிடையாது. அவர்கள் சாஸ்திரங்களும் இராமாயணம் ஆகியவற்றை படிக்கின்றார்கள். ஒரு காதல் வாங்கி இன்னொரு காதல் வெளியேற்றி விடுகின்றார்கள். எந்த பிரார்த்தனையும் இல்லை. வைக்கியம் தானம் தவம் யாகம் முதலியவற்றை செய்து கொண்டே இருக்கின்றார்கள், அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். பிராப்தி எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் யாருக்குமே சுகமில்லை. இப்பொழுது பாபா முழு ஞானமும் அளித்திருக்கிறார். அனைவரும் சுகம் சாந்தி அனைவருக்கும் சுகம் சாந்தி அளிக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். மனிதர்கள் முற்றிலும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றார்கள். ஏ துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடியவரே, சத்கதி அளிப்பவரே வாருங்கள் என்று பக்தி மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களும் நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், உலகம் எந்த நிலையில் இருக்கிறது? அனைவரும் துக்கத்தில் தான் இருக்கிறார்கள். பாபா யார் என்பது எந்த மனிதர்களுக்கும் தெரியவில்லை. பாபாவிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கிறது என்பது எந்த மனிதர்களுக்கும் தெரியவில்லை. அமைதிக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மனதிற்கு அமைதி வேண்டும் என்று கூறியது யார்? ஆத்மாதான் கூறுகிறது. என்பது மனிதர்களுக்கு தெரியாது. தேக அபிமானம் உள்ளது அல்லவா? சாது சன்னியாசிகள் முதலியோர் கூட துக்கத்தில் உள்ளார்கள். அனைவரும் சாந்தியை விரும்புகின்றார்கள். நோய் முதலியவை சாது சன்னியாசிகள் கூட வருகின்றது. விபத்துகள் கூட நடக்கிறது. உலகத்தில் துக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்பொழுதே நீங்கள் புத்திசாலியாகிவிட்டீர்கள். நாடகத்தில் சுகம் துக்கத்தின் விளையாட்டு. புதிய உலகம் பழைய உலகம் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. பாபா உங்களுடைய புத்தி என்ற பூட்டை திறந்து விட்டிருக்கிறார். மற்ற மனிதர்களின் புத்திக்கு கோத்ரேஜ் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. முற்றிலும் தமோபிரதானமான புத்தியாக உள்ளது. குழந்தைகள், நீங்கள் வரிசைக்கிரமமான முயற்சியின் அனுசாரமாக தான் புரிந்துள்ளீர்கள். எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். அவர் நமக்கு இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டு உள்ளது என்ற நாடகத்தின் ஆதி மத்திய இறுதியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். எப்பொழுது சுகம் உள்ளதோ அப்பொழுது துக்கத்தின் பெயர் மலையாளம் கூட இருப்பதில்லை. இப்பொழுது பாபாயிடமிருந்து சுகம் சாந்தி செல்வத்திற்கான ஆசையை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. சத்தியுக ஆரம்பத்திலிருந்து திரேதயோக கடைசி வரையில் எந்த விதமான துக்கமும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள். தன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவர் மற்றவரை காட்டிலும் உயர்ந்த பதவியடைய முயற்சி செய்கின்றீர்கள். இது எல்லையற்ற கல்வி சாலையாகும். எல்லையற்ற தந்தை கற்பிக்கின்றார். அவர்தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவருடைய மகிமை எல்லையற்றது என்பது நமக்கு தெரியும். அந்த உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை சீமித்தறிகின்றார். மற்றபடி அசுர வழிபடி அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கத்தை தான் தருகின்றார்கள். நீங்கள் சீமத்தபடி அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும். இந்த நாடகத்தில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்பதை யாரும் உணரவில்லை. இந்த நாடகத்தில் பாரதவாசிகளுக்கு தான் முழுமையான நடிப்பு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் தான் இருந்தீர்கள்.
இப்பொழுது மூலவதனத்திலிருந்து சூக்மவதனம் ஸ்தூலவதனம் இவை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு முழுமையான ஞானம் உள்ளது. பரமபிதா பரமாத்மா உங்களுக்கு இவர் மூலமாக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாபா நமக்கு மூன்று உலகத்தின் மூலம் ஞானத்தையும் அளித்துக் கொண்டிருக்கிறார். இது முள் நிறைந்த காடாகும். இப்பொழுது நாம் மனிதனிலிருந்து தேவதை முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கிறோம். இந்த சிறியவர் பெரியவர் அனைவரும் துக்கம் தருகின்றார்கள். கற்பத்தில் குழந்தை தன்னுடைய தாய்க்கு துக்கத்தை தருகின்றது. இது மிகவும் பழைய சிற்றி உலகம். இந்த உலக சக்கரத்தை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல வேண்டும் எதுவுமே அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். எல்லையற்ற தந்தை அனைத்து சீதைகளுக்கும் ஒரே ஒருவர் தான் ராமர். அவர் நிராகரமாக உள்ளார். நீங்கள் அனைவரும் சீதைகள். பாபா மணமகன். அனைத்து நாயகர்களுக்கும் ஒரே ஒரு நாயகன் தான். அனைவரும் பக்தர்களாக உள்ளீர்கள். அனைத்து சீதைகளும் ராவணின் சிறையில் சோகவனத்தில் இருக்கிறார்கள். உலகத்தில் அனைத்து மனிதர்களும் ஒரே ஒரு பகவானை தான் நினைவு செய்கிறார்கள். பகவான் தான் பக்தர்களை பாதுகாப்போர் என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் அனைவரும் இப்பொழுது பிரம்மாவின் வாய்வழி ஞானம் கேட்டு பிராமணர்களாக உள்ளீர்கள். நமக்கு சிவபாபா கல்வி கற்றுத்தருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். சிவபாபா சொர்க்கத்தை படைக்கும் தந்தையாகவும் இருக்கின்றார். சொர்க்கம் என்று சொன்னாலும் சரி, தெய்வீக ராஜ்யம் என்று சொன்னாலும் சரி, அது சொர்க்க ராஜ்யம் அல்லவா? லட்சுமி நாராயணன் சொர்க்கத்தின் யஜமானன் அல்லவா? இதை கூட நீங்கள் இப்பொழுதுதான் புரிந்துள்ளீர்கள். எப்பொழுது இங்கே சொர்க்கம் இருக்கிறதோ அப்பொழுது லட்சுமி நாராயண ராஜ்யம்தான் இருந்தது. இப்பொழுது கலியுகம் ஆகும். கலியுகத்தின் கடைசி நேரம் என்பதை மனிதர்கள் ஆனந்த இரலில் மூழ்கியிருக்கின்ற காரணத்தால் புரிந்து கொள்ளவில்லை. விநாசம் எதிரிலே உள்ளது. சீதைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வள்ளல் ஒரு ராமர் தான். சீதைகள் அனைவரும் துர்கதியில் உள்ளார்கள். ஆனால் நாம் துர்கதியில் உள்ளோம் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்களா என்ன? தங்களுடைய செல்வத்தின் போதையில் உள்ளார்கள். நமக்கு இவ்வளவு செல்வம் உள்ளது, மாளிகை உள்ளது, சொத்துக்கள் உள்ளது என்ற போதையில் உள்ளார்கள். ஆனால் இவை இந்த துக்கமான உலகம் மாறப்போகின்றது என்பது யாருக்கும் தெரியவில்லை. மரணம் எதிரிலே உள்ளது. அனைத்துமே மண்ணோடு மண்ணாக போகின்றது. எதையெல்லாம் இந்த பழைய உலகத்தில் பார்க்கின்றீர்களோ அனைத்தும் விநாசமாக போகின்றது. விநாசத்திற்காக தான் ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் அதே மகாமரத போர். இது கீதையின் பகவான். ஆனால் பகவானுடைய வாழ்க்கை வரலாற்றில் குழந்தையின் பெயரை போட்டுவிட்டார்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். கீதையின் பகவான் பெயரை மறைத்துவிட்டார்கள். இதுவே மிகப்பெரிய தவறாகும். நமக்கு எந்த மனிதனோ சாது சன்னியாசிகளோ கற்பிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார். இவர் தந்தையும் டீச்சரும் சத்ருபாவும் உள்ளார். சத்குருவாகவும் உள்ளார். அனைத்துமே அவர்தான். இதனை மறக்கக்கூடாது. அனைவருமே என்னுடைய குழந்தைகள் என்கிறார் பாபா. ஆனால் நாம் அனைவருக்குமோ கல்வியை கற்றுத்தருகின்றேன் இல்லை, நான் பரதவாசி குழந்தைகளுக்கு தான் மீண்டும் ராஜயோகத்தை கற்பிக்க வந்துள்ளேன். 33 கோடி தேவதைகளுக்கு மட்டும் கற்பிக்க வந்துள்ளார். பரதவாசிகள் தான் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். வைரத்தை போல இருந்தார்கள். இப்பொழுது சோழிக்க சமமாக ஆகிவிட்டார்கள். வீட்டில் எவ்வளவு அசாந்தி உள்ளது. பாபா எங்களுக்கு கோபம் வருகின்றது, குழந்தைகளை அடிக்க வேண்டியுள்ளது என்று கூறுகின்றார்கள். நீங்கள் 5 விகாரங்களை பாபாவிற்கு தானம் அளித்து விட்டீர்கள். பிறகு இதை ஏன் செய்கின்றீர்கள்? இந்த நேரம் அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் என்ற கிரகணம் பிடித்து உள்ளது. தேக அபிமானம் என்ற பூதம் வருவதால் மற்ற அனைத்து வந்துவிடுகின்றது. ஆத்மாபிமானி ஆகியுள்ள என்று பாபா கூறுகின்றார். சத்தியுகத்தில் நாம் ஆத்மாபிமானியாக தான் இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. ஆத்மாவிற்கு இந்த சரீரம் பழையதாகிவிட்டது. என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆயுள் முடிந்துவிட்டது. இப்பொழுது பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதியதை எடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். பாம்பை போல, பாம்பிற்கு ஒரு தோல் பழையதாகிவிட்டால் அதனை விட்டுவிட்டு புதிய தோலை எடுத்துவிடும். இந்த உதாரணம் சத்தியுகத்திற்காக தான் அப்படிங்கிறார் பாபா. அங்கு நீங்கள் அப்படிதான் ஏகத்தை விடுவீர்கள். துக்கமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இங்கே எவ்வளோ துக்கம் ஏற்படுகிறது. அழுவது கூச்சலிடுவது போன்றவற்றை செய்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் தெரிந்திருக்கின்றீர்கள். எனவே சந்தோஷமாக ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கின்றீர்கள். இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இங்கே எவ்வளவு புதிய குழந்தைகள் வருகின்றார்கள். எதையாவது கொஞ்சமாவது புரிந்து கொள்கின்றார்களா? 2 நாட்கள் 4 நாட்கள் வந்து கேட்கின்றார்கள். பிறகு சென்று மறந்து விடுகின்றார்கள்.
ஆமாம், நன்றாக கேட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்களேனே. அவர்கள் பிரஜையில் வருவார்கள், பிரஜைகள் கூட நிறைய உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இது ஈசனுடைய வீடு. நீங்கள் ஈசனுடைய வீட்டில், அதாவது சபையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பரமபிதா பரமாத்மா தன்னுடைய வீட்டை வந்து இங்கு சாதாரண உடலில் அமர்ந்து உள்ளார். அங்கு பாபாவிற்கு அருகாமையில் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். இந்த சங்கமயத்தில் பதித ஆத்மாக்களை பவனமாக்க பாபா வந்துள்ளார். அவர் நிராகரமான சிவன் என்று சொல்லப்படுகின்றார். நிராகரமான தந்தையை தான் ஓ பகவானை என்று அழைக்கின்றார்கள். இந்த லட்சுமி நாராயணனை கூட பகவான் பகவதி என்று ஐரோப்பியர்கள் கூறுகின்றார்கள். இவர்களை அப்படி ஆக்கியது யார்? இந்த தேவதைகள் 16 கலைகள் நிறைந்தவர் என்று கூறுகின்றார். பிறகு தம்மை எவ்வாறு கூறிக்கொள்கின்றனர்? இவர்களும் மனிதர்கள்தான் என்பதை அவர்கள் உணரவில்லை. பாரதத்தில்தான் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் சென்று மகிமைப்பாடுகின்றார்கள். தன்னை கீழானவன் பாவி என்று கூறுகின்றார்கள். கிருஷ்ணனுடைய கோவிலுக்கும் சென்று மகிமைப்பாடுகின்றார்கள். சிவனின் மகிமை பாடுவதில்லை, அவருடைய மகிமை தனிப்பட்டது. பையை நிறைத்து விடுங்கள் என்று வார்த்தையளவிற்கு மட்டுமே கூறுகின்றார்கள். பிறகு அவர் போதை பானம் அருந்தக்கூடியவர் என்றால் கூறுகின்றார்கள். மாமிசத்தை உண்ணக்கூடியவர் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அங்கு மது மாமிசம் இவையெல்லாம் எங்கிருந்து வர முடியும்? எதையுமே புரிந்து கொள்வதில்லை. 8-10 புஜங்கள் யாருக்காவது எப்பொழுதாவது இருக்குமா என்ன? இளர மார்க்கம் என்பதற்காக தான் 4 புஜங்கள் காட்டப்பட்டுள்ளது. அதற்கு விஷ்ணு என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. லட்சுமி நாராயணன் சத்தியுகத்தில்தான் உள்ளார்கள். லட்சுமி நாராயணனுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாக தான் பாலனை நடக்கும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. சித்திரங்களில் லட்சுமிக்கு 4 புஞ்சங்கள் காட்டப்பட்டுள்ளன. 4 புஞ்சங்கள் உடையவர்களின் குழந்தைகளுக்கும் 4 புஞ்சங்கள் இருக்க வேண்டுமல்லவா? எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது முழு உலகத்தின் ஆதி மத்திய எழுதிய ரகசியத்தை புரிந்து கொண்டீர்கள். பாபா வந்து பதிதமான உலகத்தை பவனமாக்குகிறார். ஏ பதித பவுனரே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். இப்பொழுது பரமாத்மா எப்படி வந்து பதித ஆத்மாக்களை பவனமாக்குகின்றார்? பாபா கூறுகின்றார், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்திருந்தேன். பிறகு நீங்கள் தான் 84 பிறவி எடுத்தீர்கள். இந்த ஞானம் இதற்கு முன்னால் உங்கள் புத்தியில் இருக்கவில்லை. இந்த பிரம்மாவை பற்றியும் எதுவும் தெரியாது. ராதே கிருஷ்ணரை லட்சுமி நாராயணன் பூஜை செய்கின்றார்கள். ராதே கிருஷ்ணரையும் லட்சுமி நாராயணன் பூஜை செய்கின்றார்கள். ராதே கிருஷ்ணர் தான் திருமணத்திற்கு பிறவி, லட்சுமி நாராயணன் ஆகின்றார் என்பது தெரியாது. எனவேதான் இளவரசர் கிருஷ்ணர் இளவரசி ராதே என்று சொல்லப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகுதான் மகாராஜா மகாராணி ஆகின்றார்கள். யார் ஆகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கே இது தெரியாது. சிலருக்கு காட்சி கூட கிடைக்கின்றது, ஆனால் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. பிறகும் கூட பக்தர்களின் பாவனையை அல்ப காலத்திற்கு பூர்த்தி செய்வதற்காக நான் அவர்களுக்கு காட்சி காண்பிக்கிறேன். இந்த காட்சிகள் விஷயங்கள் இல்லை. சச்சாத்கரத்தில் மாயை பிரவேசமானால் பதவிக்கீழானதாகிவிடும். எங்களுக்கு சிவபாபையும் சாட்சாத்காரம் வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். மென்மினை பூச்சி எவ்வளவு சிறியதாக உள்ளது, ஆனால் அதை கண்ணால் காண முடிகிறது. ஆத்மா அதனை காட்டிலும் மிகச்சிறிய புள்ளியாக உள்ளது. எப்படி ஆத்மாவின் ரூபமோ அப்படி பரமாத்மா இருக்கின்றார். சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த சிறிய புள்ளிதான் கிடைக்கும். இவர் சிறிய புள்ளியானவர், 2 பிரிவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றார். ஆத்மாவின் சாட்சாத்காரம் கிடைத்தாலும் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது நாம் சிவபாவனுடைய குழந்தை என்பது உங்களுக்கு தெரியும். அனைத்து பிரம்மகுமாரிகளும் சிவபாவிடமிருந்து ஆசியடைந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நமது நோக்கம். மாணவர்கள் அல்லவா, பாபாவிடமிருந்து ராஜயோகத்தை கற்க வந்துள்ளோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இதுதான் நோக்கம் என்பதை குழந்தைகள் மறந்துவிடக்கூடாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் தேவதைகளின் சித்திரத்தை உடன் வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் இந்த மும்மூர்த்தி படத்தை பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும். இது சிவபாவம் மூலமாக நான் லட்சுமி நாராயணன் ஆகிக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்று நினைக்க வேண்டும். நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக பாகவத நண்பர் அனைவரும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், சோபாவிடம் விகாரங்களை தானம் செய்த பிறகு ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது. தேக அபிமானம் என்ற பூதத்திடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பூதத்தினால்தான் அனைத்து பூதமும் வந்துவிடும். எனவே ஆத்மா அபிமானியாக பயிற்சி செய்யவும். காட்சி பார்க்கும் ஆசை வேண்டாம், நோக்கத்தை முன்னால் வைத்து முயற்சி செய்யவும்.
சீமத்துபடி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். மரதானம் தன்னை பற்றிய ஸ்மிருதியில் இருந்து தனது ஒவ்வொரு கர்மத்தையும் நியமமாக ஆக்கக்கூடிய அத்தாரிட்டி சுரூபமாக எப்படி சாகரத்தில் பிரம்மபாபாசம் சுயத்தின் ஸ்மிருதியில் நினைவின் மூலம் இருப்பதன் மூலம் என்ன கர்மம் செய்தாரோ அதுவே பிராமண பரிவாரத்தின் நியமமாகிவிட்டது. சுயஸ்திதி அதாவது சோமானத்திலிருந்து என்ன கர்மம் செய்தாரோ அதுவே பிராமண பரிவாரத்தின் நியமமாகிவிட்டது. சுயத்தை பற்றிய நசாவில் இருக்கும் காரணத்தால் அத்தாரிட்டியுடன் அவரால் சொல்ல முடிந்தது. சாகாரம் மூலம் ஏதாவது தலையீடான கர்மம் ஆகிவிட்டாலும் கூட அதை சோபாபானியர் செய்துவிடுவார். சுயஸ்வரூபத்தின் ஸ்மிருதியில் இருப்பதன் மூலம் இந்த நசா உள்ளது. சுயஸ்வரூபத்தின் நினைவில் இருப்பதன் மூலம் இந்த நசா உள்ளது. எந்த ஒரு கர்மமும் தலையினதாக ஆக முடியாது. குழந்தைகளாகிய நீங்களே கூட எப்போது சுயத்தின் நினைவில் நினைத்திருப்பீர்களோ, என்ன சங்கல்பம் நடைபெறுகிறதோ, என்ன வார்த்தை பேசுகிறீர்களோ அல்லது என்ன கர்மம் செய்வீர்களோ அதுவே நியமமாகிவிடும். சுலோகன் பவித்திரத்தா என்ற தூணை பில்லர் வலிமை உள்ளதாக ஆக்கியுள்ளனால் இந்த தூண் லைட் ஹவுஸின் வேலையை செய்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.